அன்பா வணக்கம், நான் உங்களுக்கு சப் சாப்பிடுவேன். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா அரை கிலோ சிக்கனில் சிக்கன் 65 பண்ண போகிறோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 65லையும் நிறைய மெத்தட்ஸ் வந்து, இது வந்து நம்ம பாய் வீட்டு ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க முஸ்லீம்ஸ் எல்லாம். அவங்க வந்து கொஞ்சம் மாவுகள் எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம எல்லாருமே நல்லா பண்ணுவாங்க, அவங்க இன்னும் கொஞ்சம் கூட நல்லா பண்ணுவாங்க. அதில் ஒரு என்னோட ஒரு நண்பர் சொன்ன அந்த ரெசிபி தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்போ என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெளிவாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம கடைசியோரை பார்த்தா தெரியும். அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்குறோம். எடுத்து வந்து நல்லா ஏற்கனவே வந்து நல்லா கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அப்போ அதில் இருந்து சிக்கனில் ஏதாவது வந்து சின்ன மொச்சை இருந்தால் கூட மாறும். அதனால வந்து நல்லா வாஷ் பண்ணி நான் ஒரு நல்ல ஓட்ட உள்ள அரிப்பில் தான் வந்து தண்ணி வடிய வச்சுருக்கிறேன். ஒரு 15 நிமிஷமாக தண்ணி வடிச்சுட்டே இருக்குது. இப்போ தண்ணி நல்லா போயிட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா என்னென்ன பொருட்கள் தேவை உண்டோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் உட்பட எல்லா மசாலாவும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கார்ன்ஃப்ளவர், அதாவது வந்து நம்ம சோள மாவு அப்படி சொல்லுவோம், அப்புறம் வந்து அரிசி மாவு, கடலை மாவு, இந்த 3 ஜாக்கிரம், முட்டை, ஒரு முட்டை ஜாக்கிரம், 1/2 கிலோவுக்கு வந்து 1 கிலோவுக்கு ஒன்று சேர்த்தா கூட பரவாயில்ல. நம்ம 1/2 கிலோவுக்கு ஒன்று சேர்த்துக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் கூட வந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும், டேஸ்ட் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இந்த 1/2 கிலோவுக்கு வந்து 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்குறோம். அப்புறம் வந்து 65 மசாலா வந்து ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து 65 மசாலா ஆட் பண்ணாமலே மற்ற மசாலாலாம் போடுறேன். 65 மசாலா வந்து எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற ரெசிபி நான் வந்து வரக்கூடிய நேரத்தில் நான் சீக்கிரம் உங்களுக்கு அப்லோட் பண்ணோம். அது எல்லாமே நம்ம இந்த மசாலாஸ் எல்லாமே சேர்த்தா மசாலா ரெடி பண்ணுறோம். 65 மசாலா அப்படின்னு எதுவுமே வந்து விளையிறது கிடையாது. நம்ம அதனால என்னென்னா மற்ற மசாலா சேர்த்தாலே போதும். சிலவங்க வந்து பாக்கெட் மசாலா எல்லாம் சேர்த்து வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து சொந்தமாக ரெடி பண்ண மசாலா ஆட் பண்ண போகிறோம். அப்படி வந்து எல்லாத்துக்கும் வந்து சிக்கன் இப்போ தண்ணி வடி வச்சாச்சு, நல்லா மசாலா எல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி அதில் தான் வந்து இந்த சிக்கனை நல்லா அப்படி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சு அதுக்கப்புறம் நான் வந்து சூப்பராக வந்து பொறிச்சிருக்கப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்படி முற முறன்னு அதே டைமில் நல்லா சாப்பிட்டாலும் சாப்பிடாது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ செய்முறை வழக்கம் டைரெக்டாக பார்க்க போகிறோம். அப்படியே நல்லா அகண்ட ஒரு பாத்திரம் எடுத்துட்டேன். அதில் வந்து 1 முட்டை சேர்த்துக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன், வத்தல் பொடி 1/5 கிராம் அளவில் சேர்க்குறேன், காரம் வந்து உங்களுக்கு தகுந்தவரை முன்ன பின்னா சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதில் பாதி அளவில் மல்லி பொடி சேர்க்குறேன், அதே அளவில் ஜீரக பொடியும் சேர்த்துக்கிறேன், சொந்தமாக பொடிச்ச கரம் மசாலா பொடியும் 1-2 கிராம் அளவில் சேர்க்குறேன், அரிசி மாவு 1/50 கிராம் அளவில் சேர்க்குறேன், அதே அளவில் வந்து கடலை மாவும் 50 கிராம் அளவில் சேர்த்து 100 கிராம் அளவில் சோள மாவு சேர்க்குறேன், தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். உப்பு பாருங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இந்த ஸ்பூனுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவில் தான் சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து கரெக்டாக இருக்கணும், கம்மியாகக்கூடாது, அதே டைமில் வந்து ஜாஸ்தி ஆகிடக்கூடாது. அப்படியே வந்து ஒரு மீடியம் சைஸு எலுமிச்சங்காவோட ஜூஸ் இதில் சேர்த்துக்கிறேன். என்னென்ன பொருட்கள் சேர்த்தேன், எவ்வளோ சேர்த்தேன் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப மைன்யூட்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த பக்குவம் டேஸ்ட் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும், முறுமுறுனாட்டாக இருக்கும், சாஃப்டாட்டாக இருக்கும். அதே டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாட்டு வந்து கேசரி கலர் லைட்டாக ஒரு கிராம் கூட இருக்காது அந்தளவு லைட்டாக கேசரி கலர் சேர்த்துக்கணும். இப்போ சேர்க்க வேண்டிய பொருட்களை சேர்த்துருக்குறோம். இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாட்டு ஒரு 10 மில்லி அளவில் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். சேர்த்து இந்த பொருட்களை எல்லாம் ஃபஸ்ட்டு வந்தேன்னா நான் நல்லா கை கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பர்ஃபெக்டாகிட்டு 2-3 நிமிஷம் போல் மாறி மாறி நல்லா கலந்து விடணும். இதில் எண்ணெய் விட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி விட வேண்டிய அவசியம் கிடையாது, எண்ணெய் சேர்த்துருக்குறோம். அதே டைமில் வந்து எலுமிச்சங்காயோட ஜூஸும் சேர்த்துருக்குறோம். எல்லாமே சேர்த்து நல்லா வந்து கட்டியாக தான் மசாலா நம்ம வந்து ரெடி பண்ணணும். உப்பும் எல்லா இடத்துலையுமே வந்து கரைஞ்சி வரணும். அந்த மாதிரி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பாருங்க அந்த நம்ம அந்த மாவு கரைசல் வந்து எப்படி பாருங்க இருக்குது பாருங்க. மசாலாவோட சேர்ந்து திக்காக நீட்டாக இருக்குது, லூஸ் ஆகல. நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே சேர்ந்ததுக்கப்புறம் கட்டியாக இருக்குது பாருங்க. இதுதான் பக்குவம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடியாட்டு வந்து மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் 1/2 கிலோ இதில் சேர்த்து நல்லா புரட்டி விடுறேன். பாருங்கள் சிக்கனில் மசாலா எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அங்கங்கே மசாலா தெரியலை. சிக்கன் நல்லா வந்து மசாலா வந்து உள்ளே வந்து சிக்கன் மூழ்கி இருக்கு பாருங்கள். இந்த அளவில் நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணணும்.
அப்போ தான் கிறிஸ்பியாக நல்ல நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள். இதை அப்படியே நான் வந்து அரை மணி நேரம் மட்டும் ஒரு மூடி போட்டு அப்படியே வைக்கிறேன். கொஞ்சம் ஒரு 20-25 நிமிஷம் தாண்டினோடனே அப்படியே அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ஆயில் போட போகிறோம். அப்புறம் எண்ணெய் சூடாகிற டைமில், எப்போவுமே வந்து எண்ணெய் நமக்கு ஒரு 90% சூடாகிற டைமில் வந்து நம்ம சிக்கனை போடணும். 100% சூடாகிறதுக்கப்புறம் போட்டாச்சுன்னா நம்ம போட்ட உடனே வந்து வெளி சைடு கரிஞ்சு போகும், உள்ளே வந்து குக்காகி வராது. அதனால் எண்ணெய் 90% சூடானோட நம்ம போட்டுக்கிட்டு ஒருக்கா திருப்பி போடுற டைமில் ஆயிலோட சூடை வந்து கொஞ்சம் கூட ஜாஸ்தி பண்ணிடுறேன். இந்த ப்ரொசீஜர் தான் இப்போ வந்து அழகாக கலந்தாச்சு. அப்படியே ஒரு மூடி போட்டு வைக்கிறேன், மூடி போட்டு வச்சுக்கிறேன். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். கடாய் சூடாகிட்டு 1/2 லிட்டர் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு வருது. இந்த மாதிரி ஒரு வாட்டி வந்து கிண்டி விட்டுக்கணும். எல்லா இடத்துலையும் சூடு வந்து கிராஜுவலாக ஒரே அளவில் வரணும். எண்ணெய் அப்படியே 90% பக்கத்தில் சூடாகிட்டு அப்படியே வந்து அந்த கும்மலெல்லாம் மேலே வரதை பாருங்கள். இப்போ அப்படியே வந்து நம்ம ஊற வச்சுற சிக்கனை மூடி எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து மசாலா நல்லா ஊறி இருக்குது. இந்த சிக்கனை வந்து எண்ணெயில் நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம ஒரே அடியாக பொறிச்சு எடுத்துக்கலாம். 1/2 லிட்டர் எண்ணெய் விட்டுருக்குற 1/2 லிட்டர் சிக்கன் தான் பாருங்கள். வந்து இந்த கேப் எங்கே இருக்கோ அந்த இடத்துல போடணும். ஃபஸ்ட்டில் வந்து நிறைஞ்சி வந்த மாதிரி இருக்கும். நமக்கு ஒரு வாட்டியெல்லாம் திருப்பி போடுற டைமில் ஃபஸ்ட்டில் வந்து 2 நிமிஷம் தாண்டி தான் திருப்பி போடணும். அப்போ வந்து இந்த சிக்கன் வந்து அப்படியே கொஞ்சம் ஃப்ரை ஆகி வரும்போது இதோட அளவு கம்மியாகி எண்ணெய் உள்ளே வந்து நல்லா மூழ்கி போயிடும். கரெக்டாகிட்டு வந்து பாருங்கள் எல்லாமே வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம். போட்டு 2 நிமிஷம் போல ஆகுது. மொத்தமாக இது வந்து ஒரு 2-3 வாட்டி திருப்பி போட்டால் வரும். மொத்தமாக 5-6 நிமிஷத்தில் ரெடியாக நம்ம இப்போ வந்து திருப்பி போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டே திருப்பி போட்டோம் அப்படின்னா சொன்னால் பாருங்கள் வந்து இப்போ அந்த எண்ணெய் சூடு அந்த அப்படியே வந்து எண்ணெயில் வந்து மசாலா கலந்ததில் எண்ணெய் அதே கலரில் இருக்குது. நம்ம மசாலா எல்லாம் உள்ளே கொஞ்சம் பிடிக்கிறது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இதே மாதிரி அப்படி பிரித்து போடணும். அப்போ என்னென்னா மசாலா பிரிஞ்சு போகாது. மசாலா பிரிஞ்சு போகாத டைமில் ஆயிலும் வந்து கருத்து போகாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்கள் வந்து நம்ம சிக்கன் எந்த மாதிரி போட்டோமோ அதே மாதிரி இருக்குது. லைட்டாக கூட மசாலா பிரிஞ்சு போகவில்லை. நம்ம வந்து பஜ்ஜியெல்லாம் செய்கிற மாதிரி நல்லா கிறிஸ்பியாகிட்டு இப்போவே வந்து கிறிஸ்பி ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 3-4 நிமிஷத்தில் இது அழகாக ரெடி ஆகிடும். அதுக்குள்ளாடி இந்த மொத்த மாட்டை வந்து 2 வாட்டி திருப்பி போட்டுக்கலாம். 2வது வாட்டியாக திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட 50% பக்கத்தில் வந்து அப்படியே முறுமுறுன்னு ஆகிட்டுது. கலர் மாறுறதே நமக்கு அழகாக தெரியுது. இன்னும் 1 வாட்டி திருப்பி போட்டாச்சுன்னா இந்த சூப்பரான சிக்கன் 65 ரெடி ஆகிடும். திருப்பி போட்டுக்கிட்டு எண்ணெயில் மூழ்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிரித்து போட்டுக்கணும். சிக்கன் 65 பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுற நல்லது. நம்ம பெரிய பீஸாக கட் பண்ணால் உள்ள மசாலையில் நல்லா பிரிக்காது. இது வந்து சின்ன பீஸ் அப்படிங்கிற டைமில் வந்து 1 குவாடி 40 பீஸெல்லாம் நம்ம போடலாம். அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இதை நம்ம வந்து இந்த மாதிரி இதே மாதிரியில் பண்ணி கொடுத்தோம்னா கூட ஒரு ஆளுக்கு 4-5 பீஸெல்லாம் சாப்பிடலாம். அப்போ நம்ம சின்ன பீஸாக விட்டுறதுனால உள்ள மசாலையில் நல்லா பிடிச்சிருக்கும் சாப்பிட்றது நல்ல முறுமொருன்னு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. இது இப்போ இன்னும் ஒரு 1.5-2 நிமிஷத்துக்கு உள்ளாடி ரெடி ஆகிடும். இப்போ இன்னும் ஒரு வாட்டி மறைச்சி அப்படியே வந்து ஆயிலண்டு வெளியே இருக்க போகிறோம். கிட்டத்தட்ட ரெடியாக போகுது. நம்ம எப்போவுமே வந்து நம்ம ஆயிலண்டு வெளியே இறக்குற டைமில் வந்து 95% தான் குக் ஆகிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம சின்ன பீஸாக கட் பண்ணிடுறோம். 100% நம்ம குக்கான அப்புறம் வெளியே எடுத்தோம்னா அது அந்த சூடு எப்படியும் ஒரு 10 நிமிஷம் பக்கத்தில் அந்த ஃபுல் சூடு இருக்கு. அப்போ ஃபுல் சூடெல்லாம் உள்ள யார் இன்னும் 100% மேலே ஃப்ரை ஆகி ரொம்ப ஹார்டாகிடும். இப்போ நம்ம கிறிஸ்பியாக இருக்குது, அதே டைமில் சாஃப்டாட்டாக இருக்குது. அதனால தான் ஒரு 95% எல்லாம் அது ஃப்ரை ஆகி வந்தோடனே ஆயிலிருந்து வெளியே எடுத்து வச்சு அப்போ ஒரு 5-10 நிமிஷம் இருக்கிற டைமில் அது கொஞ்சம் சூடு ஆகிறதுக்குள்ளாடி இந்த சூடு எல்லாமே உள்ளே பிடிச்சி அது சூப்பராகிட்டு வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். இது முக்கியமான விஷயம். இப்போ இது நம்ம ஆயிலிருந்து வெளியே எடுக்க போகிறோம். இப்போ ஆயிலிருந்து வெளியே எடுக்கிறோம். அதுக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா 1 கொத்து கருவேப்பிலை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி அப்படியே காம்படுத்து வச்சு அந்த கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷன் தான், கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படிங்கிற கம்பல்சரி கிடையாது. கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டோன்னு சொன்னால் அதோட மனமும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கருவேப்பிலையும் இதுக்கு கூட சேர்த்து கடித்து சாப்பிட்ற டைமில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. கருவேப்பிலை ரொம்ப நல்ல நிலையாகவே தெரியும். அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன். அப்படியே வந்து பாருங்கள் ஒரு கம்பி அரிப்பு தான் வச்சுக்கிறேன். நல்ல பார்த்தாலும் வரும் கிறிஸ்பியாக தெரியுது. அழகாக அந்த கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நான் அந்த எண்ணெய்க்கு விஷயம் சொல்லியிருக்கேன். எண்ணெய் அந்த சைடில் பாருங்கள் எண்ணெய் நம்ம எப்படி ஊற்றுறோமோ அதே கலரில் இருக்குது பாருங்கள். ஆயில் வந்து கொஞ்சம் கூட கலர் மாறல. அதனால தான் இந்த ப்ரொசீஜர் எல்லாரும் மைண்டில் வச்சுக்கோங்க.
அப்படியே கம்பி அரிப்பு தான் எடுத்துக்கிறோம். அது வச்சு எடுத்தோம். இங்கே பாருங்கள் வந்து நம்ம சிக்கன் வடி வச்சுருக்கிற அந்த அரிப்பை தான் வந்து வாஷ் பண்ணி துடைச்சி அதை தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஒருவேளை லைட் ஆயில் தான் இருந்தால் கூட வந்து வடிஞ்சு போயிடும். வந்து நம்ம சூப்பராக வந்து ஆயில் இல்லாமலே சாப்பிட்டுக்கிறோம். இப்போ நாலு பீஸ் நான் ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். ஒரு எலுமிச்சங்க கட் பண்ணி அதில் ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கிறேன். இதை நம்ம லைட்டாக ஒரு சாரம் புளிஞ்சு விட்டால் கொஞ்சம் கூட நல்லது, இல்லாட்டாலும் தப்பு கிடையாது. பாருங்கள் வந்து அதில் ஒரு கருவேப்பிலை நான் எடுத்து வச்சுருக்கிறேன், சேர்த்தா சாப்பிட்றேன். கடிக்கிற டைமில் அந்த சத்தம் உங்களுக்கு கேட்டது நினைக்க முறம் பண்ணால் அந்தளவு வந்து கிறிஸ்பியாக இருக்குது. அதே டைமில் வந்து நம்ம கடிக்கிற டைமில் வந்து ஹாலாக இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எந்த பல்க் ஆர்டர் இருந்தாலும், கல்யாண ஆர்டர் வேறு எதுவாக இருந்தாலும் உங்களை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்டோர் ஆர்டர் கேட்டரிங் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய், தேங்க்யூ.